ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது தமிழ் தீசு சேனல். சரவணன் இவிஷன் வெளியான காரணம் இதுதான். மீரா மிதுன் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட வாரம் பெண்களை பேருந்தில் உரசுவதற்காகவே சென்றதாக கமல் முன்னிலையில் கூறினார் சரவணன். அப்போது நகைச்சுவையாக இந்த விவகாரம் பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னர் பெரும் சர்ச்சை ஏற்பட்டதால் சரவணன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார். தனது கல்லூரி பருவத்தில் பஸ்ஸில் பெண்களை உரசியதாக கூறிய சரவணன் மன்னிப்பு கேட்ட பிறகும் பிக்பாஸ் நிகழ்ச்சி குழு நேற்று சரவணனை பிக்பாஸ் வீட்டிலிருந்து அதிரடியாக வெளியேற்றியது. தான் செய்த தவறுக்கு சரவணன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட பிறகும் சரவணன் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். இதனால் பார்வையாளர்கள் கடும் கோபமடைந்துள்ளனர். இந்த விவகாரம் இரவு முதலே சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. சரவணனுக்கு ஆதரவாக ஏராளமான நெட்டிசன்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இதனால் இந்திய அளவில் இந்த விவகாரம் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் உள்ளது. காரணம் பஸ்ஸில் உரசியதற்கு இல்லையாம். பாருங்கள், இந்த சூழ்நிலையில் கமலை ஒருமையில் சரவணன் பேசியதாக ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது. அதன் காரணமாகவே அவர் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த ட்வீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிறு எபிசோடில் போட்டியாளர்களை கூடுவிட்டு கூடுபாயும் டாஸ்க் ஒன்றை செய்ய வைத்தார் கமல். அப்போது லாஸ்லியா மற்றும் ஷெரினுடன் அவர் பேசிய போது லாஸ்லியாவிற்கு திடீரென திமிர் அதிகரித்துள்ளது என்ற கேள்வியை முன்வைத்தார். அப்போது அருகில் இருந்த சரவணன் இவன் கோத்து விடுறான் என கூறுகிறார். இந்த டைலாக் அந்த வீடியோவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இதனால் தான் அடுத்த நாளே சரவணனை வெளியேற்றி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சித்தப்பு சரவணனை வெளியேற்றது நியாயமற்ற செயல். சரவணன் முந்தைய காலத்தில் தவறு செய்தார்தான். அதை பற்றி கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் வெளிப்படையாக பேசினார்தான். அவரை எச்சரிக்கை செய்ததோடு நிறுத்தியிருக்க வேண்டும். அவர் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்ட உடனே வழக்கு முடிந்துவிட்டது. இந்த வெளியேற்றத்தினால் இந்த விவகாரத்தை பற்றி அனைவரும் ஆரம்பத்திலிருந்து பேசத் தொடங்குவார்கள். இப்போதுதான் சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சியின் பெயர் அதிகமாக கெட்டுப்போகும் என ஒரு ரசிகர் தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று வெளியான ப்ரோமோ ஒன்றில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என ஆரம்பித்திருந்தார் கமல். நிகழ்ச்சியிலும் அது பற்றி பேசினார். முன் செய்த செயல்களின் பயனே நமது தற்போதைய நிலைமைக்கு காரணம் என அவர் அப்போது கூறினார். மேலும் இது நமக்குத்தான் புரியவில்லை என்றார். நேற்று சரவணன் வெளியேற்றப்பட்டதன் மூலம் கமல் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பது தெரிந்துவிட்டது. சரவணனின் வெளியேற்றத்தை தான் கமல் அப்படி கூறினாரா என்பது தெரியவில்லை. ஆனால் அவரின் வார்த்தைகள் சரவணனின் வெளியேற்றத்துடன் சரியாகவே பொருந்தியுள்ளது.